இன்னைக்கு ரெசிபி வந்து ஜூஸ் பார்க்க போகிறோம். இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாட்டர்மெலன் வந்து நான் எடுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது வெறும் வாட்டர்மெலன் ஜூஸ், இதில் எதுவும் ஆட் பண்ணல. லெமன் ஒன்று, நன்னாரி சர்பத்து ஒரு 100 ml, ஸ்வீட் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். இது இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ காட்டுறேன். வாட்டர்மெலன் நறுக்கிட்டு நல்லா அப்படி இப்படி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து லெமனை டைரெக்டாக புழிஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்னாரியும் உடம்புக்கு நல்லது, வாட்டர்மெலனும் நல்லது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டர்மெலன் ஜூஸில் வந்து நம்ம லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ நன்னாரி சர்பத் நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நன்னாரி சர்பத்துலேயே சுகர் இருக்கும். இப்போ கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நன்னாரி சர்பத்துன்னு சொல்லி கடையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் ஃப்ளேவரில் ஆட் பண்ணி குடித்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சர்பத்தை இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான நன்னாரி சர்பத் வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி இந்த ஃப்ளேவரில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற ஜூஸ் இது.